சாதியம் தீண்டாமை எனும் நஞ்சு புறையோடியிருக்கும் இந்த சமூகத்தில் அதற்கு எதிராக கிளர்ச்சி செய்த தலைவர்கள் பலர் இருக்கிறார்கள். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு புத்தர் முதல் அம்பேத்கர் பெரியார் வரை சாதிய ஏற்றத்தாழ்வுக்கு எதிராகவும் சமூகத்தில் நிலவும் தீண்டாமை கொடுமையை வேரறுக்கவும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தியது எல்லோருக்கும் தெரிந்த வரலாறு. பிற்படுத்தப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் கோயிலுக்குள் அனுமதிக்கப்படாத காலகட்டங்களில் மற்ற உயிர்களிடமிருந்து மனிதனை வேறுபடுத்தி காட்ட சட்டை அணிந்தால் கூட கொடூரமான தண்டனைகள் விதிக்கப்பட்ட அந்த சூழலில் புதிய மார்க்கத்தை உருவாக்கியவர்தான் ஐயா வைகுண்டர். 1809 கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தாமரைக்குளம் என்னும் கிராமத்தை சேர்ந்த பொன்னுநாடார் வெயிலால் தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர் இந்த வைகுண்டர். இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் என்ன தெரியுமா? முடிசூடும் பெருமாள். திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் ஒடுக்கப்பட்ட இனமாக இருந்த சமூகத்தில் பிறந்ததால் முடிசூடும் பெருமாள் என்ற பெயரை ஒடுக்கப்பட்ட இனத்தைச் சேர்ந்தவர்கள் வைப்பதற்கு அப்போது அனுமதி இல்லை. அந்த பகுதியின் ஆதிக்க சாதியினர் இந்த பெயரை மாற்றக் கோரி திருவிதாங்கூர் சமஸ்தான அரசனிடம் முறையிட்டனர். இதை ஏற்றுக்கொண்ட மன்னனிடமிருந்தும் அழுத்தம் வந்தது. இதையடுத்து முடிசூடும் பெருமாள் என்ற பெயர் முத்துக்குட்டி என்று மாற்றப்பட்டது. முத்துக்குட்டி குழந்தை பருவத்திலிருந்தே ஆன்மீகத்தில் அதிக ஆர்வம் கொண்டவராகவும் வீட்டிலேயே வழிபாடு நடத்துவதற்கும் தியானம் செய்வதற்கும் ஏற்ற இடத்தை அமைத்திருந்ததாகவும் சொல்வதுண்டு. சாதிய கொடுமைகளும் மனு தர்மமும் சமூகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்த சூழலில் அதற்கு எதிரான குரலாக முதலில் ஒலிக்க தொடங்கியது இந்த முத்துக்குட்டியின் குரல்தான். எதையெல்லாம் கூறி ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாக்கினார்களோ அதையெல்லாம் மாற்றியமைக்க முனைப்புடன் போராடினார் முத்துக்குட்டி. இவர் ஐயா வைகுண்டராக மாறியது ஒரு சுவாரஸ்யமான கதை என்கிறார்கள் ஐயா வழி சமயத்தை பின்பற்றுபவர்கள். ஒரு முறை முத்துக்குட்டிக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது அவரது தாயின் கனவில் தோன்றிய பெருமாள் திருச்செந்தூர் கடற்கரைக்கு அழைத்து வர சொன்னாராம். அதை ஏற்று முத்துக்குட்டியை தூக்கிச் சென்றிருக்கிறார்கள் அவரது குடும்பத்தினர். அப்போது உடல்நிலை சரியில்லாமல் இருந்த முத்துக்குட்டி திடீரென எழுந்து திருச்செந்தூர் கடலை நோக்கி நடக்க தொடங்கிவிட்டாராம். உள்ளே சென்றவர் வராததால் உயிரிழந்து விட்டார் என நினைத்து கொண்டு உறவினர்கள் எல்லாம் அங்கிருந்து சென்றுவிட 2 நாட்களுக்கு பிறகு கடலிலிருந்து வந்திருக்கிறார் முத்துக்குட்டி. அப்போது அவரது தாய் முத்துக்குட்டியை அடையாளம் கண்டுகொண்டு மகனே என கூப்பிட்ட போது தன் பெயர் வைகுண்டர் என்று கூறியிருக்கிறார் முத்துக்குட்டி. அதன் பிறகு முத்துக்குட்டி வைகுண்டராகவே அழைக்கப்பட தொடங்கினார். திருச்செந்தூர் கடலிலிருந்து வெளியே வந்த வைகுண்டர் அங்கிருந்து சாமி தோப்பு சென்றடைந்தார். அதன் பிறகு 10 மாதங்களாக சாமி தோப்பிலேயே மக்களை சந்தித்து பேசத் தொடங்கினார். ஒருவரின் வாழ்க்கையில் நடந்த கடந்த கால வரலாற்றையும் எதிர்காலத்தில் நடக்கப் போவதையும் தன்னை பார்க்க வரும் மக்களிடையே பேசி வந்தார் வைகுண்டர். ஒரு கட்டத்தில் மக்களை சந்திப்பதை நிறுத்திவிட்டு தவ வாழ்க்கைக்கு திரும்பினார். அவர் தவம் செய்த இடமே சாமி தோப்பு ஆலயத்தின் வடக்கு வாசலாகும். அதனால் வடக்கு வாசல் ஐயாவின் தவ வாசல் என்று மக்களால் போற்றப்படுகிறது. வைகுண்டர் தவ வாழ்க்கை வாழ்ந்தது நாடு முழுவதும் தெரிய தொடங்கியது. இதனால் தென் மாவட்டங்கள் மட்டுமின்றி பல பகுதிகளிலிருந்தும் பல தரப்பட்ட மக்கள் சாமி தோப்பில் குவிந்தனர். திருச்செந்தூர் கடலில் அவர் வெளிவந்த நாளான மாசி மாதம் 20ஆம் தேதியை அவதரித்த நாளாக கொண்டாடுகிறார்கள் தென் தமிழக மக்கள். அதன் பிறகு அவரது சொந்த ஊரான தாமரை குளத்துக்கு சென்றிருக்கிறார் முத்துக்குட்டி. வழியெல்லாம் அவரை கடவுளாக பார்க்க தொடங்கிய மக்கள் பின்தொடர அவர் காட்டிய மத வழியே ஐயா வழி என்று அழைக்கப்படுகிறது. இந்து மதத்தில் இருப்பது போலவே சடங்குகளும் வழிபாட்டு முறையும் இருந்தாலும் ஐயா வழி என்பது தனி மதமாகவே பார்க்கப்படுகிறது. தென் தமிழகத்தின் கடைக்கோடியில் 1 கோடி பேர் இந்த சமயத்தை சேர்ந்தவர்கள் என்றாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவர்களும் இந்துக்கள் என்றே கருதப்படுவதால் சரியான எண்ணிக்கை குறித்து தகவல்கள் எதுவும் இல்லை. ஆதிக்க சாதியினர் மட்டுமே தலப்பாகை கட்ட வேண்டும், ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே அணிந்திருக்கும் துணியை எடுத்து இடுப்பில் கட்ட வேண்டும் என்பதற்கு எதிராக புதிய முறையை அறிமுகப்படுத்தினார் வைகுண்டர். அதாவது ஐயா வழியை பின்பற்றுபவர்கள் அனைவரும் தலைப்பாகை அணிய வேண்டும் என்பதுதான் அது. மேலும் திருநீர் அணிவதற்கு தடை இருந்ததால் திருநீற்றை தீப ஒளி வடிவில் நாமமாக அணிய வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தினார். ஒடுக்கப்பட்ட ஆண்கள் முழங்காலுக்கு கீழ் வேட்டி கட்டக்கூடாது, துண்டு அணியக்கூடாது என்று அரசாங்க சட்டமே இருந்த அந்த காலகட்டத்தில் தலப்பாகை அணிந்துதான் இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்று வைகுண்டர் அறிமுகப்படுத்திய வழிபாட்டு முறை சமூகத்தில் பெரும் புரட்சியாக விதைக்கப்பட்டது.
பெண்கள் தோல் சிலை அச்சமின்றி அணிய வேண்டும் என்றும் போதித்து தம் மக்களை தலை நிமிர்ந்து நிற்க செய்தார் வைகுண்டர். தீண்டாமை என்னும் தீய சக்தியை வேரோடு பிடுங்கும் விதத்தில் மண்ணை எடுத்து தம் பக்தர்களின் நெற்றியில் தொட்டு நாமம் சாற்றினார். ஆலயத்துக்குள் ஒடுக்கப்பட்ட மக்கள் நுழையவே கூடாது என்று சட்டமே இருந்த நேரத்தில் உகப்படிப்பையும் மதியம் உச்சி படிப்பையும் தம் மக்களுக்கு அறிமுகப்படுத்தி வழிபட செய்தார். நீங்களே பணிவிடை செய்யுங்கள் என்று காலை மாலை இருவேளையும் எளியோர் வறியோர் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோரையும் சமமாக அமர வைத்து உணவு கொடுத்து சமபந்தி போஜனம் நடத்தினார் வைகுண்டர். சாதிக்கொரு கிணறு என்று இருந்த காலத்தில் எல்லோரும் ஒரே கிணற்று நீரை குடிக்கவும் குடிக்கவும் முத்திரி கிணற்றை வடிவமைத்தார். இதன் விளைவாக யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டார்களோ, யாருக்கெல்லாம் கோயிலுக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டதோ அவர்களெல்லாம் ஐயா வழி கோயில்களில் வழிபடத் தொடங்கினர். இந்து மதத்தில் இருந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக அறமும் சமத்துவமுமே ஐயா வழி என்று போதிக்க தொடங்கியிருந்தார் வைகுண்டர். இதனால் தீண்டாமை என்னும் தீய சக்தியின் கொடுமையினால் உலகில் வேண்டா வெறுப்பாக வாழ்ந்து கொண்டிருந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் ஐயா வழியை பின்பற்ற தொடங்கினர். ஐயா வழி வழிபாட்டில் தீபாராதனை, பல்லக்கு தூக்குதல் உள்ளிட்ட சமய சடங்குகள் அனைத்தும் இந்து மதத்தை ஒத்து இருப்பதை போல தோன்றினாலும் பெரும்பாலும் வேறுபட்ட கருத்துக்களே அதிகமாக கடைபிடிக்கப்படுகின்றன. குறிப்பாக தீய சக்தி, தர்ம கோட்பாடு போன்றவற்றில் ஐயா வழி இந்து மதத்திடமிருந்து முற்றிலுமாக மாறுபடுகிறது. தொடக்கத்தில் தூத்துக்குடி, திருச்செந்தூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் மட்டுமே கடைபிடிக்கப்பட்ட இந்த ஐயா வழி தமிழகத்தின் வெளியிலும் பின்பற்ற தொடங்கப்பட்டுள்ளது. ஐயா வழியின் கொள்கைகள், போதனைகள், தத்துவ கோட்பாடுகள் ஆகியன ஐயா வழி புனித நூல்களான அகில திரட்டு அம்மானை, அருள் நூல் ஆகியவற்றிலும் ஐயா வைகுண்டரின் போதனைகளிலும் அதிக அளவில் காணப்படுகின்றன. 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் ஐயா வழி ஒரு தனி சமயமாக அங்கீகரிக்கும் அளவுக்கு வளர்ந்திருந்தது. இதற்கெல்லாம் காரணம் தென் தமிழகத்தில் நிலவிய கடுமையான சாதிய ஒடுக்குமுறைகள். ஆடை அணிய அனுமதி இல்லை, பொதுவான குளங்களில் குளிக்க அனுமதி இல்லை, கிணற்றில் தண்ணீர் குடிக்க அனுமதி இல்லை, பெண்கள் மேலாடை அணியக்கூடாது, மேலாடை இல்லாமல் பெண்கள் தலையில் தண்ணீர் குடத்தை தூக்க வேண்டும், ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் பார்ப்பது குற்றம், தொடுவது குற்றம், இவ்வளவு ஏன், நினைப்பதே குற்றம் என்றெல்லாம் விதிமுறைகள் வகுக்கப்பட்டு அதை சட்டமாக இயற்றப்பட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது ஒடுக்குமுறைகள் நிகழ்த்தப்பட்ட போது முதலில் எதிர்த்து போராடியவர் வைகுண்டர்தான். இதன் காரணமாகவே வைகுண்டர் பின்னால் ஒடுக்கப்பட்ட மக்கள் அணிவகுக்க தொடங்கினர். வைகுண்டரை பின்பற்றுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் அரசருக்கு பிடிக்கவில்லை. சாதிய ஏற்றத்தாழ்வே ஒரு அரசருக்கு அவரின் அரசியலுக்கு ஆணிவேராக அமையும் சூழலில் அதை ஆட்டி பார்க்கும் வகையில் இருந்தது வைகுண்டரின் கருத்துகள். இதனாலேயே வைகுண்டருக்கு எதிராக திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் புகார்கள் குவிந்தன. மன்னன் தூங்கி எழுந்தால் போதும், மன்னனின் மேசைக்கு வைகுண்டருக்கு எதிரான புகார் ஒன்று வந்து சேர்ந்திருக்கும். அந்த அளவுக்கு ஆதிக்க சாதியினர் வைகுண்டருக்கு எதிராக செயல்பட தொடங்கியிருந்தனர். இதையடுத்து ஒரு நாள் கைது செய்யப்பட்ட வைகுண்டர் சுசீந்திரத்தில் முகாமிட்டிருந்த மன்னர் சுவாதி திருநாள் முன்னிலையில் நிறுத்தப்பட்டார். அங்கு மன்னரின் கேள்விகளுக்கு பதிலேதும் அளிக்காததால் அதன் பிறகு ஒரு பாழடைந்த அறையில் சிறை வைக்கப்பட்டார். வைகுண்டரை விளங்கிட்டு நடந்தே திருவனந்தபுரம் கொண்டு வர திருவிதாங்கூர் அரசன் உத்தரவிடவே சிங்காரத்தோப்பு என்ற இடத்தில் சிறை வைத்தனர். அதன் பிறகு மன்னரின் அனுமதியுடன் வைகுண்டரை கொன்றுவிடவும் நினைத்தனர். சிறையில் அடைக்கப்பட்டிருந்த வைகுண்டர் மீது பல்வேறு சித்திரவதைகள் நிகழ்த்தப்பட்டன. உணவில் விஷம் கலப்பதிலிருந்து தீயில் நடக்க வைப்பது வரை பல முயற்சிகளை மேற்கொண்டனர். ஆனால் எதுவும் பலனளிக்கவில்லை. அவரை கொல்வதற்காக புலியும் ஏவப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் காவலாளியின் கையில் இருந்த வேலொன்று எதிர்பாராத விதமாக வேதியரை தாக்கிடவே அரசுக்கு அபசகுணம் என கருதிய திருவிதாங்கூர் அரசனோ வைகுண்டரை விடுதலை செய்து உத்தரவிடுகிறார். வைகுண்டர் விடுதலை செய்யப்பட்ட தகவலை அறிந்த மக்கள் திரளாக திரண்டு காத்திருக்க தொடங்கினர். திருவனந்தபுரத்திலிருந்து ஊர்வலமாக சுமந்து வரப்பட்டார் வைகுண்டர். இதன் நினைவாகத்தான் இன்றும் ஐயா வழி திருவிழா அன்று திருவனந்தபுரத்திலிருந்து ஒரு ஊர்வலம் எடுத்து வரப்படுகிறது. அதன் பிறகு மக்களுக்கு போதனை வழங்குவதையே முழு நேர பணியாக செய்ய தொடங்கினார் வைகுண்டர். சாதிய கொடுமைகளில் கட்டுண்டு அனுதினமும் செத்துக் கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆன்மீக பயிற்சி அளித்தார் வைகுண்டர். கடவுளை வழிபட பொதுமக்கள் கோயிலுக்குள் அனுமதிக்கப்படாத சூழலில் கண்ணாடியை தெய்வமாக்கி தான் இருந்த இடத்தை கோயிலாக்கினார் வைகுண்டர். இறைவனை வெளியில் தேடாதே, உனக்குள் தேடு என்பதை உணர்த்தியதும் வைகுண்டர் தான். தர்மம் என்ற பெயரில் எதையெதையோ செய்யாதீர்கள், தாழ கிடப்பவரை தற்காப்பதே தர்மம் என்று போதித்ததும் வைகுண்டர் தான். வைகுண்டர் சிறையில் இருந்து வெளியே வந்த பிறகு ஒவ்வொரு ஆண்டும் பெரும் வளர்ச்சியை அடைய தொடங்கியது ஐயா வழி சமூகம். தொடக்கத்தில் சில நூறு குடும்பங்களால் பின்பற்றப்பட்ட இந்த வழிபாட்டு முறையை சில ஆண்டுகளிலேயே ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பின்பற்ற தொடங்கின.
ஐயா வைகுண்டரின் காலத்துக்கு பிறகு அதாவது வைகுண்டம் சென்ற பிறகு ஐயா வழி வைகுண்டரின் போதனைகள் மற்றும் ஐயா வழியின் புனித நூல்களின் அடிப்படையிலும் பரப்பப்பட தொடங்கின. ஐயா வழியின் போதனைகளை ஐயாவின் ஐந்து சீடர்கள் நாட்டின் பல பகுதிகளுக்கும் சென்று பரப்பினர். இந்த நேரத்தில் பால் பையன் சுவாமி தோப்பு பதியை நிர்வகிக்க தொடங்கினார். மற்ற பதிகளை அதாவது ஐயா வழி ஆலயங்களை அந்தந்த பகுதிகளில் வாழ்ந்த ஐயா வழியினர் நிர்வாகம் செய்ய தொடங்கினார்கள். இதே நேரத்தில் நாடு முழுவதும் நூற்றுக்கணக்கான வழிபாட்டு தலங்கள் உருவாகின. ஐயா வழியை அங்கீகரிக்கும் பொருட்டு 1994 முதல் வைகுண்டர் அவதார தினமான மாசி மாதம் 20 குமரி மாவட்டத்துக்கு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு 2006 முதல் தமிழக அரசால் நெல்லை தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கும் சேர்த்து விடுமுறை அளிக்கப்படுகிறது. 19 நூற்றாண்டில் சைவம் வைணவம் என மக்கள் பிரிந்து சண்டையிட்டுக் கொண்டிருந்த போது மனு தர்மத்தை மேற்கோள் காட்டி சமூகத்தில் ஏற்ற தாழ்வுகளை வளர்த்தெடுத்த போது சமத்துவத்தை நிலைநாட்டியவர் ஐயா வைகுண்டர். ஐயா வழி என்பது ஒரு மதம் அல்ல, சமத்துவத்தை போதிக்கும் ஒரு வாழ்வியல் முறை.